பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம உருண்டை இதில் போட போகிறோம். சரிங்களா, பாருங்க இது நீங்கள் போட்ட உடனே கலக்கி விட்டுறாதீங்க, உடஞ்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துட்டு கலக்கி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உங்களுக்கு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த உருண்டை எப்படி வெந்திருக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா இப்படி மேலே வந்திருக்கணும். நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த உருண்டை, அதெல்லாம் இப்படி மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு குழம்பு ரெடின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு அருமையான இது இந்த குழம்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ரெண்டு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், செம்மையாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு அருமையான டேஸ்டியான உருண்டை குழம்பு செய்ய போறோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து உருண்டை கடலைப்பருப்பு வச்சு ஒரு உருண்டை குழம்பு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம், கார குழம்பு. பார்க்கலாம் வாங்க, உங்களுக்காக நான் செய்ய போறேன், பார்க்கலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா உருண்டை குழம்புக்கு தேவையான பொருள் நான் காட்டுறேன், பாருங்க. இது வந்து வணக்கிறதுக்கு, நம்ம வந்து வணக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு, கருவேப்பிலை, இது வணக்கிறதுக்குங்க. அப்புறம் வறுத்து நம்ம தேங்காயோடு அரைக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை நல்லா ஒரு இவ்வளோ ஒரு நாலஞ்சு கொத்து எடுத்துக்கோங்க, நல்லா இப்படி உருவி. அப்புறம் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன். நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு தேவையான குழம்பு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறையா செய்கிறதுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் பொருட்களை. அப்புறம் பூண்டு, பூண்டு வந்து வணக்கிறதுக்கு வந்து ஒரு பூண்டு எடுத்து நீங்கள் இப்படி உரிச்சு வச்சுக்கோங்க. மிளகு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து வணக்கி தேங்காயோட அரைச்சி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து கடலைப்பருப்பு, ஒரு நூறு கடலைப்பருப்பு வந்து இப்படி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைக்கும் போது நான் எப்படியும் காட்டுறேன், அதுக்கு வந்து கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்படி வறுத்து நம்ம அரைச்சி நம்ம குழம்பு செய்ய போகலான்றத காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சரிங்க, நம்ம வணக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வாணலில். இங்கே வந்து உருண்டை குழம்பு செய்கிறதுனால நல்லா கொஞ்சம் அகலமான வாணல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உருண்டை வந்து உடையாமல் வரும். இப்போ வந்து இந்த இந்த வெந்தயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டு இது நல்லா ஒரு பொன் உருவல் ஆனதுக்கப்புறம் இந்த பூண்டு போடணும். பூண்டு, அடுத்தது மிளகு, இந்த ஜீரகம், இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே இப்படி கொட்டிட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுத்துட்டா உங்களுக்கு வந்து கசக்காது. மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடலைப்பருப்பு வந்து நம்ம உருண்டை பிடிக்கும் போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எதுவுமே போடக்கூடாது, வெறும் உப்பு மட்டும் போட்டு பண்ணணும். ஒவ்வொருத்தர் வந்து இது இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை கிராம்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணிங்களா உங்களுக்கு குழம்பு நீங்கள் தாளித்து நீங்கள் பண்ணும்போது இது புளி குழம்பு இல்லைங்களா கறி குழம்பு டேஸ்ட் வந்துடும், அது வந்து நல்லா இருக்காதுங்க. அதனால் நீங்கள் வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு கடலைப்பருப்பு வந்து ஒன்னு பாதியமா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நான் பருப்பு அரைச்சி வெறும் உப்பு மட்டும், இதில் எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் உப்பு மட்டும் போட்டு அரைச்சி நல்லா தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் ஊற வச்ச தண்ணியிலேயே அரைச்சிங்கன்னா போதும். அதனால இந்த அளவுக்கு எடுத்து இப்படி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். பருப்பு உருண்டைக்கு தேவையானது உருண்டை, இதை நான் முதல்ல பண்ணிட்டேங்க. அடுத்தது வந்து அரைக்கிறதுக்கு, நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது தேங்காய் எல்லாம் வச்சு இப்போ இது இதோட வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கணும். நல்லா குழம்பு அப்போ நல்லா திக்காக உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த வறுத்ததோட தேங்காய், இந்த வறுத்தது, தக்காளி இதெல்லாம் போட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா?
சரிங்க. இப்போ வந்து நான் நம்ம இப்போ போட்டோம் வறுத்து தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். தேங்காயோட நல்ல தேங்காயும் அந்த பொருளும் நல்லா மசிஞ்சு நைஸானாதான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால இந்த அளவுக்கு நல்லா மசி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் தாளிக்க போகிறேங்க. இப்போ வந்து இது வந்து காரக்குழம்பு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா வேணும். இப்போ வந்து ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் பாருங்க, ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு. இதுலேயே வந்து இந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் நல்லா கருத்தாக தான் இருக்கு டேஸ்ட்டே, அதனால் இப்போயே வந்து கடுகோட காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. பாருங்கள் காஞ்ச மிளகா கருத்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சின்ன வெங்காயம், இதை போடணும். பூண்டு சேர்த்து போட்டுருங்க, பூண்டு கருவேப்பில. பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொடுக்குறோம், நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஒரு தக்காளி, இதை போட்டுட்டு ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் இதுலேயே போட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்புங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறேன், இதை நல்லா வதங்கணும். இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி அந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை எப்படி போகணும்னு காட்டுறேன். பாருங்க கத்திரிக்காய் எல்லாம் நம்ம போட்ட பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து நல்லா நிறையா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க. பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம போட்டு வறுத்துட்டோம் இந்த மிளகாத்தூளெல்லாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விழுது, அதெல்லாம் இதில் இப்போ ஊற்றிடணும். இது ஊற்ற ரெண்டு எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ இதுலேயே நான் ஊற்ற போகிறேன். பாருங்க ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட், இப்போ அவ்வளோதான். இப்போ எல்லாம் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு இதில் என்னென்ன கூட்டணுமோ அதெல்லாம் நம்ம கூட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கொதி வரும்போது நான் உருண்டை எப்படி போடுறது அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறேன், ஓகேங்களா? பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம உருண்டை இதில் போட போகிறோம், சரிங்களா? பாருங்க இது நீங்கள் போட்ட உடனே கலக்கி விட்டுறாதீங்க, உடஞ்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டு கலக்கி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உங்களுக்கு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த உருண்டை எப்படி வெந்திருக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா இப்படி மேலே வந்திருக்கணும். நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த உருண்டை, அதெல்லாம் இப்படி மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு குழம்பு ரெடின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு அருமையான இது இந்த குழம்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ரெண்டு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், செம்மையாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான உருண்டை குழம்பு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.